எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து போன காணொலியில் என்ன பார்த்தோம்னா, இந்த அபாகஸில் வந்து எப்படி எண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, எப்படி வந்து கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். நீங்கள் வந்து ஒரு கூட்டணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மூணு உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கணும். நீங்கள் வந்து ஒன்று சாதாரணமாக கூட்டலாம், அப்படி சாதாரணமாக கூட்ட முடியல அப்படின்ற பட்சத்தில் இது மூணும் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கணும். இந்த நாலு, இந்த ஒன்பது, இந்த நாலு, இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, ஒரு வந்து ஒரு ஒன்று கூட்டணும் அப்படின்னு வைங்களேன். உங்களுக்கு இதில் வந்து கூட்டுறதுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னா, இப்போ இதை பாருங்கள், இப்போ வந்து இங்கே ஒன்று இருக்குது, இல்லை இப்போ வந்து ஒரு இப்போ மூணு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து ஒரு ஒன்று கூட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா, எனக்கு இங்கே இருக்குது ஒன்று இருக்குது கூட்டுறதுக்கு, அதனால் நான் அப்படியே வந்து கூட்டிக்கலாம், நேராகவே கூட்டிக்கலாம். ஒரு வேளை இப்போது என்னால் இதில் வந்து ஒரு ஒன்று கூட்டணும், இன்னொரு ஒன்று கூட்டணும் அப்படின்னா கூட்ட முடியாது. அப்போது இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நான் இங்கே வந்து பயன்படுத்தலாம். எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், ஒன்று கூட்டணும் அப்படின்னா அஞ்சு கூட்டிட்டு நாலு வந்து எடுத்துடணும். இந்த ஒன்று பாருங்கள், ஒன்பதை வந்து கழிச்சுட்டு பத்தை வந்து கூட்டணும். இதில் வந்து ஒம்பது வந்து கழிக்க முடியாது, அஞ்சு இருக்குது. அப்போ அஞ்சு வந்து கூட்ட முடியுது அப்படின்னா இந்த ஒன்று தான் வந்து நம்ம எடுக்கணும். அப்போது இந்த நாளோட ஒன்று கூட்டணும் அப்படின்னா அஞ்சு கூட்டிட்டு நாலு வந்து கழிக்கணும். அப்போ அஞ்சு கூட்டியாச்சு, நாலு வந்து கழிச்சாச்சு. அப்போ நமக்கு இங்கே இருக்கிறது என்ன, அஞ்சு. அப்போது நாலும் ஒன்றும் அஞ்சு, இதை வந்துடுச்சு. இதே மாதிரி தான் வந்து மற்ற எல்லாமே. இப்போ ஒரு வேளை எட்டு இருக்குது, எட்டோட நான் வந்து என்ன பண்ண போகிறேன், சரி இப்போ மூணு வந்து கூட்டணும் அப்படின்னு வைங்களேன், மூணு கூட்ட போகிறேன். இப்போ எட்டோட மூணு, இப்போ நீங்கள் பாருங்கள், மூணுனா நமக்கு இந்த ரெண்டு நாப்பு வந்துடணும். இப்போ இந்த மூணு கூட்டணும் என்னால் வந்து ஒன்று அஞ்சை வந்து கூட்ட முடியுமா, இதோட இல்லை அப்போ இது கிடையாது. இப்போது ஏழை வந்து கழிச்சுட்டு பத்தை வந்து கூட்ட முடியுமா, பண்ணலாம். ஏன்னா வந்து இது அஞ்சு, இது ஒன்று ஒன்று ஏழு கழிச்சிட்டேன், அது கூட வந்து பத்தை கூட்டணும், பத்தையும் கூட்டிட்டேன். இப்போ நமக்கு பதினொன்று, நமக்கு தேவையான பதில் கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ ஒரு வேளை இதோடு நான் வந்து ஒரு ஒன்பது கூட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வைங்க, என்னால் வந்து இந்த ஒன்பது வந்து கூட்ட முடியல. இப்போ இது என்ன பண்ணணும், ஒன்று வந்து கழிச்சுட்டு பத்தை வந்து கூட்டணும். என்னால் இதில் வந்து ஒரு ஒன்று வந்து கழிக்க முடியாது, ஏன்னா இங்கே நாலுமே கீழே தான் இருக்குது, மேலே எதுவுமே இல்லை. இப்போ ஒரு வேளை இப்படி இருக்குன்னா நான் இங்கே கழிக்கலாம் ஒன்று, ஆனால் இங்கே எல்லாமே கீழே தான் இருக்குது, என்னால் வந்து ஒரு கழிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த ஒன்பதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். நாலை கூட்டிட்டு அஞ்சை கழிச்சுட்டு பக்கத்தில் ஒன்று வந்து கூட்டிக்கணும், அதான் பத்து இங்கே இருக்கா, அதுதான். இப்போது எனக்கு தேவையான பதில் கிடச்சிருச்சு, ஒன்று நாலு பதினாலு வந்துடுச்சு. நாம் வந்து இப்படி தான் நம்ம வந்து கூட்டணும். இப்போ ஒரு வேளை இருபத்தி ரெண்டு, இருபத்தி ரெண்டு கூட்டல் ஐம்பத்தி அஞ்சு அப்படின்னு வைங்களேன், மேலே அஞ்சு இருக்குது, இங்கேயும் அஞ்சு இருக்குது, ஐம்பத்தி அஞ்சு கூட்டிட்டேன். அப்போ இது என்னோட பதில் என்ன, இங்கே எழுபத்தி ஏழு. ஏன்னா இது வந்து அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு எழுபத்தி ஏழு எனக்கு கிடச்சிச்சு, எழுபத்தி ஏழு கிடச்சிச்சு. இப்போ அந்த எழுபத்தி ஏழோட ஒரு பன்னெண்டு கூட்டணும் அப்படின்னா ஒன்று ரெண்டு பன்னெண்டு, அப்போ எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, இப்போ எண்பத்தி ஒன்பது. இது வந்து ஒரு சாதாரணமாக அப்படி கூட்டுறது,
அதாவது வந்து ஒரு இருக்கிற ஒரு இந்த ஒரு மணியை வச்சு நம்ம கூட்டுறோம். ஒரு வேளை இதை வந்து பத்தலைன்ற அப்போ தான் நம்ம இதெல்லாம் வந்து பயன்படுத்தணும். சரி, இப்போ வந்து கொஞ்சம் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, கூட்டுறப்போ நம்ம வந்து இந்த ஒரு இதில் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு தெளிவாக இருக்கணும். என்னென்னா, ஒன்று, பத்து, 100, 1000, இந்த விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் ரொம்பவே ஒரு தெளிவாக இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளால் கூட்ட முடியும். இப்போ வந்து கொஞ்சம் இந்த இது இதை எடுத்து பாருங்கள். இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு கூட்டி பார்க்கலாம். இந்த இதெல்லாம் அடுத்த காணொலியில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஒரு எடுத்துக்காட்டுலாம் பார்க்கலாம். அப்போ வந்து நல்லாவே புரிஞ்சிடும் இன்னமும்.